நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி கார்ட்லெஸ் ஸ்டில். ஸ்டான்லி கார்ட்லெஸ் ஸ்டில்ல 12 வோல்ட் இருக்குது, 18 வோல்ட் இருக்குது. நம்ம பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட். 12 வோல்ட் கார்ட்லெஸ் ஸ்டில்ல பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற மாடல் SCH10D2K. இதில் பார்த்தீங்கன்னா இதோட சக்கு சைஸு, அதாவது இதில் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன வருதுன்னு. இதோட இதில் பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி கொடுத்துட்றாங்க. 1 பேட்டரி வந்து இன்பில்ட் ஆயிருக்கும், இன்னொரு வந்து ஸ்பேர் பேட்டரி கொடுத்தோம். மொத்தம் 2 பேட்டரி, ஒரு சார்ஜர், அப்புறம் ஒரு யூசர் மேனுவல் வச்சு வாரண்டி கார்டு வந்துடும். இதோட சக்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10 mm ட்ரில் சக்கோட சைஸ் வந்து 10 mm பிட் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் வந்து 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஹேமர் ட்ரில் பண்ணுறக்கும், ஸ்க்ரூ பண்ணுறக்கும், நட் போல்ட் வந்து நம்ம டைட் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. இதோட வோல்ட் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பேட்டரி, இதில் வந்து 12 வோல்ட் 2 AH பேட்டரி வந்து 2 பீஸ் இதில் வந்துடும். இதில் வந்து 2 ஸ்டெப்பு ஆப்ஷன் ஒன்று இருக்குங்க. இது வந்து எதுக்குன்னா இதோட டெப்த்து, நாங்கள் ட்ரில் டெப்த்து வந்து அதிகப்படுத்துறதுக்கு. சிங்கிள் இதில் போட்டிங்கன்னா ட்ரில் டெப்த் வந்து கடுமையாக இருக்கும், அது வந்து அதிகப்படுத்துன்னு நினச்சிங்கன்னா 2 ஸ்டெப்பில் போட்டு நீங்கள் ட்ரில் பண்ணிங்கன்னா டெப்த் வந்து அதோட ஸ்க்ரூ பண்ணுற டெப்த்து வந்து அதிகமாக போகும். இதோட பேட்டரி சார்ஜிங் டைமிங் பார்த்தீங்கன்னா அப் டு 80 மினிட்ஸ். ஒரு பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா 80 மினிட்ஸ். 80 மினிட்ஸ் ஒரு சார்ஜ் ஃபுல்லாயிரும். இதோட யூசபிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூஸாக ரன் பண்ணுறீங்கன்னா அப் டு 2 ஹவர்ஸ் இது வந்து ரன் பண்ணலாம். 2 ஹவர் டு 2 அண்ட் ஹாஃப் ஹவர் அப்படி பார்த்தீங்கன்னா 150 மினிட்ஸ் இது வந்து கண்டினியூஸாக ரன் பண்ணலாம். இதோட வாரண்டி பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி கொடுத்துட்றாங்க. அதாவது இதுக்கு வந்து டூலுக்கு வாரண்டிக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க, பேட்டரிக்கு வந்து வாரண்டி கிடையாது. பேட்டரிக்கு சார்ஜருக்கு வாரண்டி கிடையாது. கார்ட்லெஸ் ஸ்டான்லி ட்ரில் வச்சு ஒரு டெமோ பார்த்தல. இதில் வந்து லெஃப்ட் ரைட்டு, அதாவது ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடுது. இப்போ வந்து நீங்கள் வந்து இதில் ட்ரில் செக்கில் வந்துட்டு நம்ம பிட்டு போட்டு போடும்போது நம்ம வந்து ட்ரில் செக் தேவையில்லை, ஏன்னா இது வந்து கீழே செக்கு. ஜஸ்ட்டு வந்து பிட்டு வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஹோல்டு பண்ணி ஃபார்வர்ட் போட்டிங்கன்னா போதும், ஹோல்டு பண்ணி ஃபார்வர்ட் போட்டோம்னா போதும், நம்மளுக்கு வந்து பிட்டு வந்து நல்லா இன்செர்ட் ஆயிடும். அவ்வளோதான், ஜஸ்ட் வந்து ஹோல்ட் பண்ணி பார்த்துல. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2 to 3 inches இருக்கும். இதில் எப்படி ஹோல்டு பாருங்கள். நம்ம ஜிபே அக்கௌண்ட் நம்பர்ல வந்து நீங்க அமௌண்ட் போட்டு விட்டீங்கன்னா நம்ம வந்து கொரியர் டிரான்ஸ்போர்ட் அது மூலியமா நம்ம அனுப்பிச்சு 2 பேஸ் அனுப்பிச்சுட்டு நீங்க எந்த ஊராக இருந்தாலும் நீங்க வாங்கி எடுத்துக்கலாம். தேங்க்யூ.